அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதில் ஆன்மீகம் பற்றிய தகவல்கள் பதிவிடப்படும். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு, காலையில் எழுந்தவுடன் நாம் முதலில் செய்ய வேண்டிய செயல்கள். காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கையை ஏன் பார்க்க வேண்டும்? காலையில் எழுந்தவுடன் இரு கைகளையும் ஒன்றுடன் ஒன்று தேய்த்து கொள்வதன் மூலம் கையில் உள்ள நரம்புகள் தூண்டப்பட்டு இரத்த ஓட்டம் அதிகமாகி மூளை சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். சிலர் கைகளை தூக்கி சோம்பல் முறிப்பதும் இதனால்தான். உடலுக்கு தேவையான வெப்பமும் கிடைக்கும். ஆன்மீக ரீதியாக பார்த்தால் கைகளை ஒன்றுடன் ஒன்று தேய்ப்பதனால் பழையன கழிந்து இன்றுள்ள புதுமையை பார்க்க வேண்டும். மேலும் உள்ளங்கைகளைப் போலவே நம் வாழ்க்கை மென்மையாகவும் வளமாகவும் இருக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து எழ வேண்டும் என்பதாகும். நமது கைகளில் நுனியில் லட்சுமி தேவியும், மத்தியில் சரஸ்வதி தேவியும், மணிக்கட்டின் மேற்பகுதியில் துர்கா தேவியும் உள்ளனர். அவர்களை காலையில் எழுந்தவுடன் நமது கைகளில் தரிசிப்பதனால் அன்றைய நாளுக்குரிய கல்வியும் செல்வமும் துணிவும் கிடைக்கும். இறைவனை மனதால் நினைத்து மானசீகமாக பிரார்த்திக்க வேண்டும். எச்சைகளை செய்தாலும் நமக்கு சக்தி வேண்டும். சக்திகளை கைகளிலே வைத்து கொண்டு கடவுளை தேடி நாம் அலைகிறோம். இதனால்தான் பெரியவர்கள் காலையில் எழுந்தவுடன் நம் உள்ளங்கைகளை தரிசிக்க சொன்னார்கள். அடுத்து, காலையில் எழுந்தவுடன் வீட்டின் பின்வாசல் திறக்க வேண்டும் என்பார்கள். காரணம், காலை எழுந்தவுடன் முதலில் பின்வாசல் திறந்து பிறகு வாயிற்கதவை திறந்து விளக்கேற்ற வேண்டும் என்பார்கள். நாம் இரவு தூங்கும்போது நம் வீட்டில் மூதேவி வந்து தங்கும். காலை எழுந்தவுடன் அத்தேவியை பின்வாசல் துறந்து வெளியேற்ற வேண்டும். பிறகு வாசல் கதவு திறந்து வாசலை சுத்தப்படுத்தி கோலமிட்டு ஸ்ரீதேவியை வரவேற்க வேண்டும். விளக்கேற்றி ஸ்ரீதேவியை நம் வீட்டில் தங்க வைக்க வேண்டும். இவ்வாறு நாம் செய்யும்போது நம் வீட்டில் எல்லா வளமும் நிறையும் என்பது நம்பிக்கை. அதிகாலையில் பெண்கள் முன்வாசல் திறக்கும் போது 8 லட்சுமிகளின் திருநாமங்களையும் உச்சரிக்க வேண்டும். அப்படி உச்சரித்தால் 8 வகை லட்சுமியும் நம் இல்லம் தேடி வந்து ஏராளமான செல்வத்தை அள்ளித்தரும். அதேபோல் கடை மற்றும் தொழில் நிலையங்களை திறக்கும் போதும் அஷ்டலட்சுமியின் பெயரை உச்சரிக்க வேண்டும். வியாபாரம் விருத்தியாகும். அடுத்தபடியாக பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி பார்ப்போம். பிரம்ம முகூர்த்தத்தில் ஏன் படிக்க வேண்டும் என்கிறார்கள்? சூரியன் உதித்து எழுவதற்கு 48 நிமிடங்களுக்கு முன் உள்ளதே பிரம்ம முகூர்த்தம். அதாவது அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை காலையில் இந்நேரம் எழுந்து விளக்கேற்றி நாம் படிக்க தொடங்கினால் கல்வி சிறக்கும். காலையில் ஏற்றும் விளக்கின் சக்தி கல்விக்குரியது, கல்வியை ஊக்குவிக்கும். பிரம்மா பெயரால் அறியப்படும் இம் பிரம்ம முகூர்த்தம் பிரம்மாவின் தர்மபத்தினியான சரஸ்வதி தேவி விழித்து செயல்படும் நேரமாகும். கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவி செயல்படும் இந்நேரத்தில் நாம் விளக்கேற்றி படிக்க ஆரம்பித்தால் கல்வி செல்வம் கிடைக்கும். மேலும் அதிகாலை படித்தால் ஒருபோதும் மறந்து போகாது என ஆராய்ச்சிகள் தெரிவிக்கிறார்கள். தலையின் இடது பக்கம் இருக்கும் கல்வி மையம் செயல்படும் நேரம் அதிகாலைதான். அப்போது படித்தால் நன்கு பதியும். இவற்றை கொண்டு தான் அதிகாலை படிக்க அறிவுறுத்தினார்கள். அடுத்து நாம் காண இருப்பது சூரிய நமஸ்காரம். காலையில் சூரிய நமஸ்காரம் ஏன் செய்ய வேண்டும்? உடல் மற்றும் மனது உறுதியடையவும் அமைதியடையவும் உதவுவது சூரிய நமஸ்காரம். இதை விதிமுறைகளை பின்பற்றி ஒழுங்காக செய்யும்போது உடற்பாகங்களில் ஆற்றலும் சக்தியும் பரவும். மேற்கத்திய நாடுகளில் இதன் ஆற்றல் அறிந்து பலர் பின்பற்றுகிறார்கள். சூரிய நமஸ்காரம் வாயிலாக நமது உடலில் உள்ள எல்லா மூட்டுகளுக்கும் அசைவு ஏற்படுகின்றது. விட்டமின் டி சூரிய கதிர்களில் அதிகம் உள்ளது. சூரிய கதிர்களை நமது தோல் வழியாக உட்கிரகிக்கும் பொழுது நமது தோல் பளபளப்பு அடையும். தோல் வியாதிகள் வராது.
கால்சியம் உற்பத்தியை கட்டுப்படுத்தும் திறனும் உண்டு. உடல் உறுப்புகள் உறுதி பெறுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நோய் அணுக்களின் ஆக்கிரமிப்பை தடுக்கிறது. தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் செய்வதனால் வயது முதிர்வை தடுக்கலாம். வயிற்றில் அதிக சதை விழுவது தடுக்கப்படுகிறது. மூட்டுக்கள் பலப்படும். மனதுக்கும் உடலுக்கும் உற்சாகம் நிலைநிறுத்தவும் சூரிய நமஸ்காரம் உதவுகின்றது. சூரிய நமஸ்காரம் செய்பவர்கள் சில விதிமுறைகளை கடைபிடித்தால் மிக நன்றாக இருக்கும். பரிசுத்தமான எளிய வாழ்க்கை, அளவான உணவு, காற்றோட்டமான இடத்தில் சூரிய நமஸ்காரம், குளிர்ந்த தண்ணீரில் குளியல், நமஸ்கார வேளையில் மிக அவசியமான ஆடைகள் தளர்வாக இருத்தல், கெட்ட பழக்க வழக்கங்கள் அறவே துறந்து முறையான சூரிய நமஸ்காரம் அனுதினமும் அனுசரித்தால் ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம். நன்றி. மீண்டும் மற்றொரு ஆன்மீக தகவலோடு சந்திப்போம். ஓம் சக்தி.